உயிர் கொலை செய்தால் அறிவு வேலை செய்யாது என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது வேண்டுகோள் கேட்டேன், நான் அருள்பெரும் ஜோதி பெறவுன்னே. ரெண்டாவது வேண்டுகோள் வந்து எல்லா உலகமும் ஒரு கட்டுப்பாட்டில் ஒழுக்கத்துக்கு வரவுன்னு சொன்னேன். அடுத்து செத்தவர்களை வரவழைக்கும்னு சொன்னேன். இப்போ என்ன வேணும்னு கேட்டேன். புரை சேரும் கொலை நெறியும் புலை நெறியும் சிறிதும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்து போத்தொழுகின்றார். இந்த உலக மக்கள் புரை புரை என்ன குற்றம் குற்றம் இதுன்னு கேட்டான். கொலை நெறியும் புலை நெறியும் ஒரு உயிரை கொள்ளுதல், உயிரை கொல்ல அறிவு வேலை செய்யாது, உயிரை கொல்ல மனிதாயமான இருக்காது, உயிரை கொல்ல பொல்லாத வறுமை வரும், உயிரை கொல்ல குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, உயிரை கொல்ல நல்ல புத்திர பாக்கியம் உண்டாகாது, தொட்டு தொடங்காது. அவர் ராமலிங்க சாமியார் குற்றம் பொறை சேரும் கொலை நெறியும் புலை நெறியும் கேட்டது ராமலிங்க சாமிகள். நான் கேட்கவில்லை, நானும் கேட்கிறேன். ஆக பொறை என்பது குற்றம், சின்னரை என்ன போட்டால் குற்றம். அப்போது குற்றம் பொருந்திய குற்றம் சேர்ந்த பொறை சேர் குற்றம் சேர்ந்த கொலை நெறியும் புலை நெறியும் புலை என்பது புலால் உணுதல், கொலை என்பது உயிரை கொள்ளுதல். புலை நெறியும் கொலை நெறியும் புலை நெறியும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்து ஒத்தல் வேண்டும் நான் விரும்புகிறேன். எல்லோரும் புலால் உண்ணக்கூடாது, உயிர் கொலை செய்ய முடியாது, புரிந்து உபத்தல் வேணும் சார். பொருந்தாமல் அது போன்ற கொள்கைகள் மக்களை சாராமல் புரிந்து உபத்தல் வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது மாதிரி புலால் உண்ணக்கூடாது என்று எண்ணி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து மூன்றாவது சீர் உரை சேர் மெய் திருவடிவில் எந்தாயும் நானும் உரை சேர் மெய் திருவடிவில் எந்தாயும் நானும் ஒன்றாகி எஞ்ஞாண்டு ஊங்குதல் வேண்டும். இது நான் ஆறு ஏழு எட்டாவது வரியில் சொல்கிறார். அப்போது அது என்னென்ன இது எதுகைக்காக வரும் மெய் திருவடிவு? அது என்ன மெய் திருவடிவுன்னா? தேகம் ஆசற்ற தேகத்துக்கு திரு என்ற அடமொழிக்கு உண்டு. மெய் இந்த உடம்பு மெய்யாயது பொய், யாருக்கு புரிந்து கொண்டவனுக்கு பொய் இல்லை. மெய் மெய் திருவடிவில் எந்தாய நானும் இந்த உடம்பில் மாசற்ற தேகமாகிவிட்டது, உன் திருவர் கடாச்சத்தால் காய் சுற்றி செந்தி விட்டேன், காம விவகாரம் அற்றுவிட்டது, தேகம் பந்தபாசம் அற்றுவிட்டது, சிறிதும் காம விவகாரம் இல்லாதனாலே நீ என்னை சேர்ந்திருக்கு. திருவ உரை சேர் மெய் திருவடிவில் எந்தாய நான் இந்த உடம்பிலே நீயும் நானும் கலந்திருக்க வேண்டும். நீ குற்றமற்றவர் குற்றமற்றவன் குற்றமற்றவள் நானும் குற்றமற்றவன் நீ ரெண்டு பேரும் சேர்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல ஒன்றாகி எஞ்ஞாண்டு ஓங்குதல் வேண்டும். ரெண்டு பேரும் கலந்திருந்து எஞ்சாண்டும் என்பது எப்போதும் ஓங்குதல் வேண்டும். நில உயர நன் மென்மேல் உயர வேணும்னு சொல்ல இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறோம். இதெல்லாம் அருப்பா நிறையா ரொம்ப மணிக்கணக்காக சொல்ல வேண்டும். அடுத்தது நம்ம இந்த சங்கத்தில் என்ன செய்திருக்கோம் ஆரம்ப காலத்தில் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.